ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஸோ அமேசானில் வந்து எப்படி நம்ம வந்து ஒரு ப்ராடக்ட் ரிசர்ச் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் அது இல்லாமல் அதுக்கு வந்து எப்படி கரெக்டான ப்ராப்பரான ஒரு பிளாக் போஸ்ட் போடுறோம் அப்படின்னா அந்த ப்ராப்பரான ஒரு ப்ளாக் போஸ்ட் டைட்டில் எப்படி எடுக்கிறது எப்படிலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கீவேர்ட் ரிசர்ச் பண்ணி அதுக்கு ரிலேட்டடான கீவேர்ட் என்ன இருக்குது அப்படின்னு எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் அமேசானில் வந்து யூஎஸில் நீங்கள் ப்ரமோட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் சரி இல்லை இந்தியாவில் ப்ரோமோட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் சரி ஸோ உங்களோட அமேசான் டாட் இன் ஆட் டாட் காம்க்கு வந்து போயிருங்க ஸோ அதில் போயிட்டு வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம செலக்ட் பண்ணுற ப்ராடக்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா லோ காம்படிஷன் கீவேர்டாக இருக்கணும் ஓகேங்களா ஸோ நான் செலக்ட் பண்ணுற ப்ராடக்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லோ காம்படிஷன் கீவேர்டாக தான் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த உட் ஒர்க்கிங் டூல்ஸ் ஆகட்டும் இல்லை வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த டெக் மெஷின்ஸ் அப்படின்ட்டு இருக்கோம் ஸோ அது ஆகட்டும் ஸோ இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா காம்படிஷன் எது வந்து கம்மியாக இருக்கோ ஏன்னா அது ரேங்க் பண்ணுறது நமக்கு ரொம்ப ஈஸி ஸோ அதுக்காக நீங்கள் வந்து ரொம்ப வந்து லிங்க் பில்டிங் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது ஸோ அதுக்காக தான் நம்ம எப்பயுமே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா லோ காம்படிஷன் கீவேர்ட்ஸே எடுத்து நம்ம வந்து பண்ணுறோம் ஓகேங்களா ஸோ இதில் லோ காம்படிஷன் கீவேர்ட் இருக்கிற ப்ராடக்ட்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இங்கேலாம் வந்து பார்த்தீங்கன்னா க்ளாத்திங் அசசரிஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா ஷூஸ் இதெல்லாம் இருக்கு இல்லையா ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹை காம்படிஷன் கீவேர்ட்ஸ் உங்களுக்கு அதில் வந்து வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வாட்சஸ் வந்து நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொமோட் பண்ணுவாங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த பேபி ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து நிறைய பேர் ப்ரொமோட் பண்ணுவாங்க ஓகேங்களா ஸோ நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா இந்த மாதிரி உட் ஒர்க்கிங் ப்ராடக்ட்டு இல்லைனா ஃபிஷ்ஷிங் ஐடியா ஸோ ஃபிஷ்ஷிங் கியர் அப்படின்னு சொல்லி போட்டிங்க அப்படின்னா ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே லோ காம்படிஷன் கீவேர்டு உங்களுக்கு அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா சேல்ஸும் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகவே உங்களுக்கு இருக்கும் ஸோ இங்கே பாருங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பத்தொம்பது டாலர் தான் இது ரெண்டு டாலரு ஸோ இதெல்லாம் நாற்பத்தி ரெண்டு டாலர் எல்லாமே வந்து பார்த்திங்கனா ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபது டாலர் பக்கமாக அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா எழுபத்தொரு டாலர் கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ராடக்ட்ஸ் வந்து இருக்குது அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சேல்ஸ் வந்து ஆகிருக்கு அதே மாதிரி நம்ம ரிவ்யூஸ் இருக்குது இல்லைங்களா ரிவ்யூஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோருக்கு மேலே இருக்கிற மாதிரி இருக்கணும் எப்போயுமே த்ரீ கம்மியாக இருக்கக்கூடாது ஸோ ஃபோர்லேருந்து ஃபைவ் வரைக்கும் So, maximum வந்து ஃபைவ் இருக்காது So, ஃபோர்லேருந்து பார்த்திங்கன்னா ஃபோர் பாயிண்ட் டூ அவுட் ஆஃப் ஃபைவ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம் ஸோ அதே மாதிரி இது வந்து ஃபோர் பாயிண்ட் டூ ஸோ இந்த மாதிரி ப்ராடக்டை வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணி நம்ம ப்ரமோட் பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு சீக்கிரமாக நம்மளோட போஸ்ட் வந்து ரேங்கிங் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சோசியல் போஸ்ட்லாம் போகிறோம் இல்லையா பின்டெஸ்ட்டில் போகிறோம் ஃபேஸ்புக்கில் போகிறோம் அதே மாதிரி யூடியூப்பில் வீடியோ மேக் பண்ணி போகிறோம் அப்படிங்கிறப்ப யூடியூப்லேயும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா லோ காம்படிஷன் கீபார்டு தான் உங்களுக்கு வந்து இது வந்து கன்சிடர் பண்ணுவாங்க ஓகேங்களா ஸோ ஃபிஷிங் இயர் அப்படிங்கிறது ஒரு லோ காம்படிஷன் தான் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த யோகா ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த லாக்டவுன் அப்படிங்கிறதுனால இந்த யோகா ப்ராடக்ட்ஸ் அதை பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் ப்ராடக்ட்ஸு ஜிம் ப்ராடக்ட்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக சேல்ஸ் ஆகிட்டுருக்கு ஸோ இதெல்லாம் போக போக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஹை காம்படிஷன் கீவேர்டாக மாறிடுது ஸோ இது பாருங்கள் இதெல்லாம் இருபத்தி ஏழாயிரம் சேல்ஸ் ஆயிருக்குது ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் இருக்குது ரே ரேட்டிங்கு ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து எடுத்து ப்ரொமோட் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஒரு ப்ராடக்ட் ரிசர்ச் பண்ணி அதுக்கு எப்படி வந்து டைட்டில் எல்லாமே எடுக்கிறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன் ஓகேங்களா ஓகே ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு எக்ஸல் சீட் வந்து மேக் பண்ணி வச்சுக்கணும் ஸோ அந்த ப்ராடக்ட்டோட லிங்க் ப்ராடக்ட் லிங்க் அப்படின்னா நம்மளோட அஃப்ளியேட் லிங்க்கு ஸோ அந்த ப்ராடக்ட்டோட நேம் அந்த ப்ராடக்ட்டோட நேம் அவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அது ஓகேங்களா ஸோ ப்ளாக் டைட்டிலும் மெயின் கீவேர்டும் நாம தான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும் ஓகேங்களா அதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னா ஏன்னா நம்ம பிளாக் போஸ்ட் போகிறதுக்கு முன்னாடி நமக்கு முக்கியமான தேவை என்னென்னு பார்த்தீங்கன்னா டைட்டில் ஸோ அந்த டைட்டில வச்சு தான் வந்து பார்த்திங்கனா நம்ம வந்து கண்டென்ட் ரைட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே அந்த டைட்டில் தான் யூஸ் ஆகும் இப்போ நம்ம கண்டென்ட் ரைட்ட நம்ம வந்து கொடுக்குறப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பிளாக் டைட்டிலும் இந்த மெயின் கீவேர்டு என்னவோ அது கொடுத்தோம் அப்படின்னா அது இருக்கிற மாதிரி அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரக்சர்டு டேட்டா ரெடி பண்ணி நமக்கு வந்து ஒரு கண்டென்ட்டாக வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க ஸோ கண்டென்ட் லென்த்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் உங்களுக்கு வந்து உங்கள்கிட்ட ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு மணி இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வரைக்கும் கூட நீங்கள் உங்களோட கண்டென்ட்டை வந்து நீங்கள் ரைட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஓகே ஸோ நான் அந்த வந்து ஃபிஷிங் இயருக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு ப்ராடக்ட் ரிசர்ச் பண்ண போகிறேன் ஸோ இதில் வந்து எது அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத நான் பார்த்து அதை வந்து நான் வந்து ப்ரமோட் பண்ண போகிறேன் ஓகேங்களா ஓகே ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா நிறையாவே சேல்ஸ் ஆயிருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கனா இந்த இது வந்து நான் சேல்ஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இந்த இது வந்து நான் வந்து ப்ரோமோட் பண்ண போகிறேன் அப்படின்னா அந்த ப்ராடக்ட் லிங்க்கை வந்து அதாவது அந்த ப்ராடக்ட்டை நான் முதல்ல ஓப்பன் பண்ணிக்கணும் ஓகேங்களா ஸோ ஓப்பன் பண்ணிக்கிட்டு ஸோ அதில் இருக்கிற இமேஜஸ் எல்லாம் இருக்குது பார்க்கணும் ஸோ முதல் வேலையை நான் என்ன பண்ணும் அப்படின்னா என்னோட அப்ளேட் இருக்கு இல்லைங்களா அப்ளேட் லிங்கை வந்து நான் ஜென்ரேட் பண்ணிக்கணும் எல்லாமே நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா டெக்ஸ்ட் லிங்காக தான் ஜென்ரேட் பண்ணிக்க போகிறேன் ஜென்ரேட் பண்ணி தான் நம்ம வந்து நம்மளோட சைட்டில் வந்து டெக்ஸ்ட் லிங்காக தான் கொடுக்க போகிறோம் ஓகேங்களா ஓகே ஸோ இதை வந்து நம்ம கிளிக் பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து இந்த மாதிரி லிங்க் ஜென்ரேட் ஆகிடும் ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னோட ப்ராடக்ட் லிங்கை வந்து நான் வந்து காப்பி பண்ணி இதில் வந்து நான் பேஸ்ட் பேஸ் பண்ணி வச்சுக்க போகிறேன் ஓகேங்களா ஸோ அதே மாதிரி உங்களோடய ப்ராடக்ட் லிங்க்கு நீங்கள் வந்து காப்பி பண்ணி பேஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ இதில் வந்து அமேசானில் நமக்கு வந்து இது என்ன நேம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத முதல்ல எல்லாத்தையும் அப்படியே காப்பி பண்ணி ஸோ நம்மளோட எக்ஸலில் வந்து நம்ம வந்து போ போஸ்ட் பண்ணி வச்சுக்கணும் ஓகேங்களா ஸோ அதில் என்ன இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியணும் ஓகேங்களா அதுக்காக தான் நம்ம வந்து அந்த ப்ராடக்ட் ஃபுல் நேம் நம்ம வந்து இது பண்ணுறோம் ஓகேங்களா ஸோ இதில் வந்து மெயின் கீவேர்டோ உங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள் ஃபிஷிங் ராட் அண்டு ரியல் காம்போஸ் கார்பன் ஃபைபர் டெலகம் ஸோ ஃபிஷிங் ராட் அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து மெயின் கீவேர்டாக இதில் வந்து இருக்குது ஓகேங்களா ஸோ இதை எப்படி நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னா கீவேர்ட் ரிசர்ச் தான் ஸோ கீவேர்ட் ரிசர்ச் டூல்ஸ் இருக்குது இல்லைங்களா அதில் போயிட்டு ஸோ இது வந்து நம்ம எந்த இதில் வந்து நம்ம ப்ரொமோட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத முதல்ல நம்ம முடிவு பண்ணும் ஸோ ட்விட்டர்லையா இல்லை இஸ்டாகிராமில் இல்லை யூடியூப்லையா இல்லை இல்லை வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ப்ளாகரில் நம்ம வந்து போட போகிறோமா என்ன என்ன பிளாட்ஃபார்மில் நம்ம போட போகிறோமோ ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து முதல்ல அதெல்லாம் நம்ம எடுத்து வச்சுக்கணும் ஓகேங்களா ஸோ நமக்கு தேவை ஒரு மெயின் கீவேர்ட் நமக்கு தேவைப்படுது ஓகேங்களா ஓகே இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா கூகுளில் தான் நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து என்னோடய ப்ராடக்ட் வந்து அதாவது என்னோட போஸ்ட் வந்து ரேங்கிங் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நான் அது வந்து கீவேர்டு தொலைவரேன் ஸோ என்னோடயது யுனைடெட் ஸ்டேட்ஸ் அப்படிங்கிறத நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷிங் டாட் அப்படிங்கிற என்னோட கீவேர்டை நான் போட்டு சர்ச் பண்ணேன் அப்படின்னா எனக்கு மினிமம் வந்து ஒரு பத்து கீவேர்டாச்சும் எனக்கு வரணும் ஸோ அது இருந்தால் தான் நான் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து பில்ட் பண்ண முடியும் நான் ஓகேங்களா ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பத்து கீவேர்டுக்கு மேலேயே இருக்குது ஸோ சர்ச் வால்யூம் வந்து பாருங்கள் இருபத்தி ஏழாயிரம் சர்ச் வால்யூம் அதாவது பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்கு ஆவரேஜாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆவரேஜ் சர்ச் வால்யூம் அப்படிங்கிறத எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் ஒரு வீடியோவில் இப்போ கிறிஸ்மஸ் டைமில் கிறிஸ்மஸ் கிஃப்ட் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த டிசம்பர் மாதம் தான் அதிகமாக சர்ச் நடக்கும் அதே மாதிரி நவம்பர் மாதம் கொஞ்சம் அதிகமாக கொஞ்சம் கொஞ்சம் ஓரளவுக்கு நடக்கும் ஸோ அக்டோபர் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு நடக்காது ஸோ இந்த சர்ச் இன்ஜின் என்ன பண்ணும் அப்படின்னா இப்போ ஓவராலாக ஒரு பன்னெண்டு மாதத்துக்கு எவ்வளோ சர்ச் வருதோ அதை டிவைடட் பை பன்னெண்டாக போட்டுக்கும் ஸோ அப்படிங்கிறப்ப ஆவரேஜாக எவ்வளோ சர்ச் வால்யூம் வந்து மந்த்லி மந்த்லி வருது மந்த்லி மந்த்லி இந்த இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இருபத்தி ஏழாயிரம் சர்ச்சின்ஸ் வந்து வருது ஓகேங்களா ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு தேவை இந்த ஒரு அஞ்சு கீவேர்டு தான் ஸோ இதில் மெயின் கீவேர்டே வந்து பார்த்திங்கன்னா இதுதான் ஓகேங்களா ஸோ நான் இதை கொடுத்து தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன சொல்கிறதுனா என்னோட கண்டென்ட் ரைட்டர்கிட்ட வந்து நான் இது பண்ணணும் ஓகேங்களா ஓகே ஸோ இதில் வந்து லாங் டைல் கீவேர்டு எது வச்சுருக்கா அப்படிங்கிறதான் நம்ம பார்க்கணும் ஓகேங்களா ஸோ லாங் டெயில் கீவேர்ட் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா ஸோ நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா வேர்ட் ட்ராக்கர் டாட் காம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது ஸோ அதில் போய்ட்டு நம்ம என்ன இதில் இதே மாதிரி தான் அமேசானில் வேணுமா இல்லை மாதிரி நம்ம அங்கே எப்படி சர்ச் பண்ணுமோ அதே மாதிரி சர்ச் பண்ணி ஃபிஷிங் ராட் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னோட லொக்கேஷன் செலக்ட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த மாதிரி நான் வந்து கீவேர்டு வந்து லோட் பண்ணிக்கிறேன் பார்த்தீங்க அப்படின்னா ஓகேங்களா ஸோ அதில் தான் இதுலேயும் வந்திருக்கும் ஸோ இதில் வந்து நமக்கு லாங் டைல் கீவேர்டு ஏதாச்சு இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் ஸோ இந்த கீவேர்டும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா வால்யூம்ஸ் வந்து அதில் என்ன வந்திருக்கோ அதே தான் வந்து பார்த்திங்கன்னா இதுலேயும் வந்திருக்கும் ஓகேங்களா ஸோ நீங்கள் இந்த கீவேர்டு டூல் டாட் ஐஓ யூஸ் பண்ணுறதும் பண்ணலாம் ஸோ இந்த வேட் ட்ரேக்கர் அப்படிங்கிற கீவேர்ட் டூலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இன்னொரு வெப்சைட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து நம்மளோட கொஸ்டின்ஸ் அதாவது நம்மளோட டாப்பிக் செலக்ட் பண்ணுறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆன்சர் பப்ளிக் டாட் காம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா ஸோ இது வந்து ஒரு ஃப்ரீ டூல் தான் ஸோ இதில் அப்கிரேட் பிளானும் இருக்குது பட் நமக்கு இதுவே வந்து போதும் ஓகேங்களா இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபிஷ்ஷிங் ராட் அப்படிங்கிறதுக்கு பீப்புள்ஸ் வந்தால் எப்படிலாம் சர்ச் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா ஸோ இங்கே பாருங்க ஹவு ஃபிஷிங் ராட் ஒர்க்ஸ் அதேமாதிரி ஹவு ஃபிஷிங் ராட் பிளாங்க்ஸ் ஆர் மேய்ட் ஸோ இந்த மாதிரி இருக்குது ஸோ இங்கே பாருங்க வேர் ஃபிஷிங் ராட் ஆர்டிடி அதேமாதிரி வேர் இஸ் ராட் இன் இது மாதிரி கேட்டிருக்கு ஸோ இதில் வந்து பெஸ்ட்டாக உங்களுக்கு என்ன தோணுதோ ஸோ பார்த்திங்க அப்படின்னாவே தெரியும் ஓகேங்களா ஸோ இது வந்து ஃபார் வித்தவுட் வித் ஸோ இந்த மாதிரி இதுலேயும் இருக்கும் ஸோ அதே மாதிரி கம்பேரிசன் ஸோ இது இல்லைன்னா இது ஓகேங்களா ஃபிஷ்ஷிங் ராட் ஆர் அது அப்படின்ற மாதிரி ஃபிஷிங் ராட் ஆர் போய் ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு வந்து என்னெல்லாம் பீப்புள்ஸ் வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுக்கு நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஒரு நல்ல ஒரு இது ஓகேங்களா ஸோ இதை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஃபிஷிங் ராட் ஃபார் கிட்ஸ் ஃபிஷிங் ராட் ஃபார் பிகினர்ஸ் ஸோ ஃபிஷிங் ராட் ஃபார் பிகினர்ஸ் அப்படிங்கல ஒரு நல்ல ஒரு கீவேர்ட் ஓகேங்களா அதாவது நம்மளோட பிளாக் டைட்டிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பிளாக் டைட்டில் ஸோ ஃபிஷிங் ராட் அப்படிங்கிறது கீவேர்டு இருக்குது ஃபார் பிகினர்ஸ் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ சர்ச் பண்ணுறவங்க வரவங்க எல்லாமே வந்து பிகினர்ஸாக இருப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எதெல்லாம் டாப்பிக்லாம் உங்களுக்கு தோணுதோ அந்த டாப்பிக் எல்லாமே நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் ஓகேங்களா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரேங்க் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி டூல்ஸ் எல்லாமே ஸோ நீங்கள் கீவேர்ட் டூல் டாட் ஐயோ யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைனா வேர்ட் ட்ராகர் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா ஆன்சர் தி பப்ளிக் அப்படிங்கிறது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து மோஸ்ட் எஃபிஷியன்ட் வே அப்படின்னு நான் சொல்லுவேன் ஸோ உங்களோட டைட்டில் நீங்கள் வந்து செலெக்ட் பண்ணுறதுக்கு உங்களோட என்ன சொல்கிறது அப்படின்னா உங்களோட அமேசான் ப்ராடக்டுக்கான டைட்டில் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுறதுக்கு ஓகேங்களா ஓகே இப்போ வந்து நான் என்ன பண்ண பாருன்னா நியூ சர்ச்சில் கொடுத்து ஃபிஷிங் ராட் அப்படின்னு சொல்லி மட்டும் கொடுத்துருப்பாங்க ஸோ ஃபார் பிகினர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா ஸோ ஆன் அமேசான் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன் ஓகேங்களா கொடுத்து சர்ச் பண்ணுறேன் எனக்கு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி ஆறு ரிசல்ட் வந்து கிடச்சிருக்கு ஓகேங்களா ஸோ இதில் வந்து பாருங்கள் ஃபிஷிங் ராட் ஆன் அமேசான் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு ஸோ அதே மாதிரி பார்த்திங்கனா ஃபிஷிங் ராட் ஆன் அமேசான் ஒய் ஃபிஷிங் ராட் ஆன் அமேசான் அதே மாதிரி வேர் ஃபிஷிங் ராட் இன் அமேசான் ஸோ மாதிரி இந்த பக்கம் வந்துட்டிங்க அப்படின்னா கேன் ஃபிஷிங் ராட் ஆன் அமேசான் அதே மாதிரி இந்த மாதிரி நிறையா வந்து உங்களுக்கு வந்து ஐடியாஸ் வந்து கிடைக்கும் எப்பயுமே ஒரு ப்ராடக்ட்டை போஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு நாளைக்கு நிறைய ப்ராடக்ட் போஸ்ட் பண்ணுறது ஒரு ஐடியா தான் பட் இருந்தாலும் ஒரு ப்ராடக்ட் போஸ்ட் பண்ணாலும் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது ஒரு எஃபிஷியண்ட்டாக இருக்கணும் அதுக்காக தான் எப்படி வந்து நம்ம வந்து ஒரு ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கு இவ்வளோ ப்ராடக்ட் ரிசர்ச் தேவையா அப்படின்னா இவ்வளோ ப்ராடக்ட் ரிசர்ச் பண்ணால் தான் நம்ம கரெக்டாக அந்த ஆன் பேஜ் ஆப்டிமைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ண முடியும் நீங்கள் ஃப்ரீ ப்ளாக் யூஸ் பண்ணிக்கோங்க இல்லை வந்து பார்த்திங்கன்னா கூகுள் சைட் யூஸ் பண்ணிக்கோங்க என்ன வேணாலும் நீங்கள் உங்களோட ஓன் சைட் கூட பண்ணிக்கோங்க ஸோ எல்லாத்துக்குமே எல்லா ப்ராடக்ட்டுக்கும் ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ப்ராடக்ட் ரிசர்ச் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அது இல்லாமல் அதில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியம் ஓகேங்களா ஸோ மாதிரி இந்த இமேஜஸ்ஸை கூட நீங்கள் அப்படியே கூட யூஸ் பண்ணிக்கலாம் கிளிக் பண்ணிவிட்டு இந்த இமேஜை நீங்கள் சேவ் பண்ணிவிட்டு உங்களோட கேன்வாவில் போயிட்டு கிராப் பண்ணி உங்களோட பிளாக் போஸ்ட்டுக்காக இந்த இமேஜஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோஸில் நிறைய போட்டிருப்பாங்க வீடியோஸ் ஃபார் த ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க ஸோ இந்த வீடியோஸ் கூட நீங்கள் வந்து எடிட் பண்ணி நீங்கள் உங்களோட யூடியூப்பில் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் மேபி வந்து பார்த்திங்கன்னா ஆக்ஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஒரு எயிட்டி பர்சன்டேஜுக்கு வந்து வாய்ப்பு கிடையாது உங்களுக்கு ஓகேங்களா ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரியல் ப்ராடக்ட் ஃபோட்டோஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ கஸ்டமர் வந்து என்னென்ன அதை பற்றி என்ன போட்டிருக்காங்க அப்படிங்கிறது நீங்கள் இங்கே படித்து ஸோ இந்த ரிவ்யூஸ் கூட நீங்கள் எடுத்து ஸோ உங்களுக்கு பாருங்கள் ரிவ்யூஸ் எடுத்துருக்காங்களா ஸோ இந்த ரிவ்யூஸ் எடுத்து நீங்கள் வந்து ரீமேக் பண்ணி நீங்கள் ரிவ்யூ பண்ண மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி எடிட் பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு வந்து இங்கேயும் கண்டென்ட் கிடைக்கும் ஸோ இந்த கண்டென்ட்டையும் நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்கணும் ஓகேங்களா உங்களுக்கு கண்டென்ட் எனக்கு வந்து காப்பி பண்ணி தான் நான் ஃபேஸ் பண்ண போகிறேன் அப்படின்னாலும் இருந்தாலும் இந்த கண்டென்ட்டை நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்கணும் ஸோ எடிட் உங்களோட போஸ்ட்டில் முன்னாடி நீங்கள் எடிட் பண்ணி தான் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும் ஓகேங்களா ஸோ இது வந்து எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா இந்த ப்ராடக்ட் ரிசர்ச்சுக்காக தான் ஏன்னா நம்ம ரேங்க் பண்ண போகிறோம் இந்த ப்ராடக்ட் நம்ம ரேங்க் பண்ண போகிறோம் ஸோ சும்மா வந்து போஸ்ட் போடுறதால நமக்கு வந்து ஒரு ப்ரோஜனமும் கிடையாது நம்ம வந்து ரேங்க் பண்ணணும் இந்த கண்டென்ட்டை ஸோ அதுக்காக நம்மலாம் இதில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத ஒரு கோத்துருவ் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறமேலே இந்த மாதிரி கீவேர்ட் ரிசர்ச்லாம் எடுத்து ஸோ இதெல்லாம் பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்து வச்சுட்டோம் ஸோ இந்த மாதிரி லைனாக வந்து நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தோணுதோ அவ்வளோ ப்ராடக்ட் வந்து லைனாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் இதுக்கான ஒர்க்கை அதாவது போஸ்டிங் ஒர்க்கை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி கேட்டகரி நீங்கள் வந்து போட்டு வச்சுக்கணும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷிங் ஓகேங்களா ஸோ என்னென்ன கேட்டகிரியில் வந்து நம்ம வந்து நம்ம வந்து எடுக்கிறோம் அப்படிங்கிறத போட்டு வச்சுக்கணும் ஓகேங்களா ஏன்னா நம்ம நிறையா கேட்டகிரியில் எடுப்போம் நம்ம வந்து ஒவ்வொரு பிளாக் போஸ்ட்டு போடுறப்பையும் கேட்டகிரி அப்படின்னு சொல்லிட்டு அது கேட்கும் சைடில் கேட்கும் ஸோ அந்த கேட்டகிரியை வந்து நம்ம கரெக்டாக கொடுக்கணும் அதே மாதிரி அந்த டேக்ஸில் நான் ஏன் வந்து நிறைய கீவேர்ட்ஸ் எடுத்துக்க சொல்கிறேன்னா ஒரு அஞ்சு கீவேர்ட் நான் எடுத்துக்க சொல்கிறேன் ஏன் அப்படின்னா அந்த நம்ம டேக்ஸ் கொடுக்குறப்போ இந்த டேக்ஸையும் சேர்த்து நம்ம வந்து அங்கே வந்து கொடுக்கணும் ஓகேங்களா ஏன்னா பீப்புள்ஸ் வந்து இந்த மாதிரி ஃபிஷிங் ராட் ஹோல்டர்ஸ் ஃபிஷிங் ராட் மைன் கிராஃப்ட் ஃபிஃபிங் ஃபிஷிங் ராட்ஸ் டெரிட்டரி ஸோ அது மாதிரி இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து தொவுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால நம்ம அந்த டேக்ஸ் கொடுக்கணும் அதே மாதிரி இந்த கீவேர்ட்ஸ்லாம் இருக்கு இல்லையா மெயின் கீவேர்ட் நமக்கு இதுதான் ஓகேங்களா ஸோ நம்மளோட மெயின் கீவேர்ட் இதுதான் பட் கண்டென்ட்டில் வந்து இந்த கீவேர்டெலாம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீவேர்ட் சஜஷன் சொல்லிட்டு நம்ம வந்து நம்மளோட கண்டென்ட் ரைட்டருக்கு வந்து கொடுக்கலாம் இல்லை நீங்களே கண்டென்ட் ரைட் பண்ணுறப்ப இந்த கீவேர்ட்ஸ்னால் உள்ளே வந்து இல்லை உள்ளே வந்து இன்க்ளூட் ஆகிற மாதிரி நம்ம வந்து அதுக்கு வந்து கண்டென்ட் வந்து ரைட் பண்ணணும் ஓகேங்களா சரி அதே மாதிரி இன்னொரு ஐடியா சொல்லியிருப்பேன் இந்த ரிவியூவில் இருக்கிற கண்டென்ட்டை கூட நீங்கள் பார்த்திங்கன்னா இதுலேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தக்க வந்து ஒரு இரநூறு வேர்ட்ஸ் கண்டென்ட் கிடைக்கும் இதில் ஒரு இரநூறு வேர்ட்ஸ் கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி எது உங்களுக்கு வந்து பெஸ்ட் கண்டென்ட்டாக இருக்கோ ஸோ அதை வந்து நீங்கள் எடுத்து நீங்கள் வந்து ரிவியூ பண்ண மாதிரி நீங்கள் வந்து போட்டுக்கலாம் ஓகேங்களா ஓகே ஸோ இது வந்து ஒரு பெஸ்ட் ஐடியா உங்களோட அமேசான் ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் எந்த ப்ராடக்ட் வேணாலும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் ஸோ இதுதான் நான் செலக்ட் சொல்ல நான் அவங்கள்கிட்ட சொல்கிறது ஒரே ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா லோ காம்பட்டிஷன் கீவேர்டு வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா ஃபிஷ்ஷிங் கியர் அப்படிங்கிறதுலாம் லோ காம்பட்டிஷன் கீவேர்ட் ஸோ இந்த நீச்சை கூட நீங்கள் எடுத்து செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து ப்ரொமோட் பண்ணலாம் ஸோ அதே மாதிரி இன்னும் நிறையா அதில் வந்து நிச்சஸ்லாம் இருக்குது ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து ஒன்று ஒன்றும் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கான ஐடியாஸை நான் உங்களுக்கு வந்து கொடுக்குறேன் இன்னொரு கீவேர்டு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா கார் அசஸரிஸ் ஸோ கார் அசஸரிஸும் வந்து பார்த்திங்க அப்படின்னா லோ காம்படிஷன் கீவர்டு தான் அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இப்போது வீலாக் பண்ணுறவங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா ட்ராவலிங் அதிகமாக போகிறவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கார் அசசரிஸ் வந்து கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா வாங்குவாங்க ஸோ ஏன்னா இப்போ அவங்களுக்கு தேவையான அந்த பாக்ஸஸ் அதுக்கப்புறமேல வந்து பார்த்திங்கன்னா இந்த சீட் கவர்ஸு ஸோ அந்த என்ன சொல்கிறதுனா இந்த ஸ்டேரிங் கியர்ஸு ஸோ இந்த மாதிரி ஃபோன் ஹோல்டர்ஸு ஸோ இந்த மாதிரி நிறையா வாங்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ கார் அசசரிஸும் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு நீச்சு தான் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ட்ராவலிங் அசஸரிஸ் ஸோ ட்ராவலிங் அசசரிஸும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல சேல்ஸ் ஆகும் காம்படிஷனும் உங்களுக்கு வந்து லோவாக இருக்கும் ஓகேங்களா ஸோ மாதிரி நீங்கள் வந்து நிறைய கேட்டகரி எடுத்துக்கலாம் இப்போ நான் எப்படி கார் அசசரிஸ் அப்படிங்கிறது ஒரு கேட்டகரி ட்ராவலிங் அசசரிஸ் அப்படிங்கிறது ஒரு கேட்டகரி ஸோ இதெல்லாம் ஒன்று ஒன்றா இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ப்ராடக்ட் நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ப்ராடக்ட்டை பார்த்தீங்கன்னா ஒரு கீவர் ரிசர்ச் பண்ணணும் முதல்ல அந்த போஸ்ட் போகணும் கஸ்டமர் என்ன ரீப்ளை பண்ணிக்கிறாங்கன்னு பார்க்கணும் ரிவ்யூஸ் அதிகமாக இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும் ஸோ அதே மாதிரி நம்ம இந்த மாதிரி கீவர் ரிசர்ச் வந்து ஒரு ரெண்டு மூணு டூல்ஸை யூஸ் பண்ணி நம்ம வந்து பார்த்திங்கன்னா கீவேர்டு வந்து நம்மளோட கண்டென்ட் ரைட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து எடுத்து வைக்கணும் ஓகேங்களா ஸோ டேட்டா கலெக்ஷன் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விஷயம் நீங்கள் போஸ்ட் போகிறதுக்கு முன்னாடி ஓகேங்களா ஏதோ ஒரு ப்ராடக்ட் எடுத்து ப்ரமோட் பண்ணுறதுக்கு நான் சொன்ன மாதிரி பெஸ்ட்டு ப்ராடக்ட் அதாவது அதாவது லோ காம்பேஷன்லையும் பெஸ்ட் ப்ராடக்ட் என்ன இருக்கும் அதை செலக்ட் பண்ணி நீங்கள் ப்ரொமோட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரமாக வந்து பார்த்தீங்கன்னா அமேசானில் வந்து சேல்ஸ் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா பிகாஸ் ஆஃப் ரேங்கிங் ரேங்கிங் ஃபேக்டரை வச்சு தான் நான் பேசிகிட்ருக்கேன் எஸ்சிஓ மூலியமாக நம்ம வந்து கொண்டு வரதுக்கு இதை வந்து நீங்கள் இன்னமும் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட சோசியல் மீடியாலேயோ பிளாகிங் பிளாட்ஃபார்ம்னு நிறைய இருக்குது அதெல்லாம் நீங்கள் ஷேர் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்ப உங்களுக்கு உங்களோட என்ன சொல்கிறது அந்த போஸ்ட் லிங்க்குக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹை அத்தாரிட்டி பேக் லிங்க்ஸ் கிடைக்கும் ரேங்கிங் ஆகும் ஓகேங்களா உங்களுக்கு எஸ்இஓவில் ஏதோ டவுட் இருக்குது அப்படின்னா நான் எஸ்இஓ பற்றி நிறையா வீடியோஸ் போட்டிருப்பேன் ஸோ அதெல்லாம் வந்து பேசிக்கான ஒரு வீடியோஸ் தான் ரொம்பவே ஒரு பேசிக்கான வீடியோ ஸோ அதெல்லாம் கொஞ்சம் போய் அனலைஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இதோட ஒரு நல்ல டாப்பிக்கில் வந்து பார்க்கலாம் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இல்லை ஏதோ டவுட்ஸ் வச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஐ வில் ரிப்ளை யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ